மது ஒழிப்பு என்ற பெயரில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளெல்லாம் ஒரே மேடையில் பேசுகிறார்கள். அதில் ஆளுங்கட்சியும் இருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய டாஸ்மாக் நிலையை நாம் நன்கு அறிவோம். மாநாடை நடத்துகின்ற கட்சியும் கூட்டணி கட்சி, அதில் பங்கு பெறுகின்ற கட்சிகளெல்லாம் இந்தியா கூட்டணியிலே இந்தியா முழுவதும் ஒன்றாக சேர்ந்து வாக்கு கேட்கின்ற கட்சியாக இருக்கிறது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரதிநிதி இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவருடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அகில இந்தியாவிலே அவர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மாநிலத்திலே ஆட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய மது கொள்கை என்ன, அவர்கள் அந்தந்த மாநிலத்திலே மது கொள்கையை கடைபிடிக்கிறார்களா இல்லையா, கடைபிடிக்கிறார்கள் என்றால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் தமிழக மக்களை ஏமாற்ற கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதே நிலையைத்தான் தமிழக நிலையைத்தான் அவர்களும் பின்பற்றுகிறார்கள் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு திமுகவோ அதன் கூட்டணியோ இந்தியா கூட்டணியோ பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மது கொள்கையிலே பாடம் புகட்டக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் அல்ல என்பது மக்களுக்கு நன்கு தெரியும், உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆலையை நடத்துபவர்களையே கூட்டத்திலே வைத்து கொண்டு அதே கடைகளை மூட வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்துவது என்பது மக்களை வாக்காளர்களை அலட்சியப்படுத்துவதாக அர்த்தம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசினுடைய கொள்கைகளை பற்றி மதுக்கடைகளை மூடுவதற்கு மாநில அரசு கூடுவது என்பது மதுக்கடைகளை ஒருபோதும் இங்கே மூடமாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வதாக பொருள். நான் வந்து எனக்கு தெரியாத தகவல்கள் எல்லாம் சொல்லவும் மாட்டேன். முதல் பக்க விளம்பரத்துக்காகவும் பேசுறது கிடையாது. எனக்கு என்ன தகவல் இருக்கோ உண்மை நிலைக்காக நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அகில இந்திய கட்சிகளெல்லாம் மாநாட்டில் கலந்து கொண்டாங்க, மது கொள்கையை பற்றி பேசுனாங்க. அவர்களே முன்னெடுக்கட்டுமே, அவர்கள் கட்சியினுடைய தலைவரிடம் போய், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள், அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற பிராந்திய கட்சியினுடைய முதல்வரெல்லாம் டெல்லியிலே இந்தியா கூட்டம் போட்டு இதற்கு ஒரு வலு சேர்க்கட்டுமே. முடியுமா முடியாதா? முடியாது என்றால் ஏன் தமிழக வாக்காளர்களை ஏமாற்ற வேண்டும், ஏன் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அத்தைக்கு மீசை முளைத்தால் என்று அவர்களுக்கு தெரியும். இன்னொன்னு, மதுக்கடைகளை பற்றி நேற்று பேசும் தலைவர்கள் மதுவினால் உள்ள தீமைகளை பற்றி பேசுகிறார்கள். உடல் நலக்குறைவு, மன வலிமை,
மது நாள் சாவு என்று பேசுபவர்கள் நேற்று தமிழகத்தினுடைய உண்மை நிலையை பற்றி பேசவில்லையே. மதுவினால், போதைப் பொருளினால் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை இன்றைக்கு என்ன? தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வெட்டு, குத்து, இதை பற்றி யாரும் கூட்டத்தில் நேற்று பேசவில்லை என்பது கவலையான செய்தியாக இருக்கிறது. அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதை ஏன் மறைக்க வேண்டும்? அப்புறம் உண்மை நிலையை தெரியப்படுத்துவது தானே செய்தி. நீங்கள் மது கொள்கையிலே மக்களை ஏமாற்ற நினைப்பவர்களை தமிழக வாக்காளர்கள் இந்த முறை வாக்குச்சீட்டின் மூலம் ஏமாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை உறுதியாக செய்யக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மக்களை அலட்சியப்படுத்தி ஏமாற்றக்கூடிய வகையிலே, நம்பக்கூடிய வகையிலே, குழப்பக்கூடிய வகையிலே செய்திகளை கூறுவது ஒருபோதும் சரியல்ல